मर्याद मंदिर तीन तुण स्वामीनाथन आड़वे आसाजन आसि
அமர்நீதி நாயகனாரிடத்திலே ஒரு கோவணத்தை போய் திருடி கொண்டு குடும்பத்தோடு ஏற சொன்னீர்களே, அது நியாயமா? ஒரு எவ்வளவு பெரிய பக்தர் மானக்கஞ்சாரன் வீட்டிலே கல்யாணம், மணமகள் உயர்ந்த கூந்தல், நீண்ட கூந்தல், அழகான பொண்ணு. என்ன கேட்கிறார் தெரியுமா? என் பஞ்சவடிக்கு இந்த கூந்தல் ஆகும். என் பஞ்சவடிக்கு வேற ஒண்ணும் கிடைக்கலையா? திருப்பதிக்கு போனா நிறைய எடுத்துட்டு வர்றாமே கூந்தல். அந்த பொண்ணோட கூந்தல் அழகான பொண்ணு. விதவைகளுக்குத்தான் மொட்டை எடுப்பார்கள். அந்த பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு நிக்குது, அதுகிட்ட போய் கூந்தல கேட்கணும்னா, சிவபெருமானே உங்கள் மனம் என்ன அவ்வளவு கல்லாகி விட்டதா? கல்லேன் மற்ற ஒரு காலத்தில் உருகும் என் கண்ணஞ்ச உருகவில்லையே. எங்கள் மனம் எல்லோரும் சொல்லுவார்கள், பெற்ற மனம் பிந்து பிள்ளை மனம் கல்லு என்று. அந்த பெண்ணிடத்திலே போய் கூந்தலை கொடு, எனக்கு பஞ்சவடிக்காகும் என்று கேட்பாரே. ஆனால் சிவபெருமானே இதையெல்லாம் மற்ற மதத்தார் கேட்டால் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? எனவே அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதில் வேண்டும். அதற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருவரை அனுப்பி வைத்தால் அதுவும் சிவபெருமான் கருணை. இந்த அளவிலே இந்த குற்றங்களை சிவபெருமான் மீது வைத்து இந்த குற்றங்களை சுமத்து செய்ததும் சிவபெருமான் தான் என்பதை உங்களுக்கு மீண்டும் சொல்லி ஒவ்வொன்றையும் அனுமதி கொடுத்தால் விளக்குவதற்கு காத்திருக்கிறேன் என்பதையும் சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் சரஸ்வதி சுந்தரம் அவர்கள், ஒரு பேச்சாளராக வடக்காடு மன்றத்தில் வாதிடுகிற ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு பக்தராக இருந்து இந்த வழக்கை இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்திருப்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. என்றாலும் அந்த மதுரைக்கு உரியதாகிய கம்பீரத்தோடு, எங்கள் ஊர்க்காரரை தவிர இறைவனை வேறு யார் கேள்வி கேட்க முடியும் என்று அந்த மண்ணினுடைய மரபு சார்ந்த பின்புலத்தோடு துணிச்சலான கேள்விகளை பத்தென்று ஆரம்பித்தார். பத்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தால் வழக்காடு மன்றத்தின் தீர்ப்பு அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்க வேண்டியிருக்கும் என்பதனால் ஐந்தோடு இப்பொழுது அவர் முடித்து கொண்டு நல்ல கேள்விகளை கேட்டார். கடைசியாக மானக்கஞ்சாரரை சொல்லுகிற பொழுது, வேண்டுமென்று தெரிந்திருந்தால் திருப்பதிக்கு நீ போயிருக்கலாமே, எதற்காக கல்யாண பெண்ணினுடைய கூந்தலை கேட்டாய்னு ஒரு கேள்வியை அழகாக கேட்டார். அது காரணமாகத்தானவோ என்னவோ சைவ மரபில் எந்த சூழ்நிலையிலும் முடி இறக்குதல் அல்லது குழந்தை பெண்களினுடைய கூந்தலை பெறுதல் என்கிற மரபே கிடையாது. அது சிறு தெய்வ வழிபாட்டிலும் மற்றைய தெய்வ வழிபாட்டிலும் மட்டும் உண்டே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் கேட்ட ஒரே ஒரு கூந்தல் இந்த பெண்ணினுடைய கூந்தல் தான், வேறு எதுவும் இல்லைன்னு அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற சிகேஎஸ் அவர்கள் சில குறிப்பிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்பொழுது நமக்கு கவலையெல்லாம் எப்படி ஜெயராஜ் இதிலிருந்து தப்பி பிழைக்கப் போகிறார் என்பதுதான். நண்பர் ஜெயராஜ் அவர்களே, இந்த கேள்விகளை எல்லாம் தாங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லை மறுக்கிறீர்களா என்பதை இந்த மதம் தெரிவிக்கும்.